தமிழகத்தில் இன்று நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் இன்று 20,000 கொரோனா தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடங்கி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தியவர்களில் இன்னமும் 20 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசின் மருத்துவத்துறை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எல்லையோர மாவட்டங்களான தேனி, நெல்லை உள்ளிட்டவைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 18 வயதை கடந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 10,44,558 பேர். அதில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 5,72,302 பேர், அதாவது 54.80%. இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2,05,549 பேர், அதாவது 19.70%. தொடர்ந்து குமுளி சோதனை சாவடிக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பார்வையிட்டார். தமிழகத்தில் 1.5 மணி நிலவரப்படி 9,09,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா்.